Hi everyone, welcome back to 10 English channel. நம்மளோட இங்கிலீஷ் ஃப்ளூயன்சியை டெவலப் பண்ணிக்கிறதுக்காகவும் நம்மளுடைய இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறதுக்காகவும் ஒரு டெய்லி 10 minute வீடியோ சீரீஸ் நம்ம புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இது கண்டிப்பாக உங்களுடைய ஸ்போக்கன் லாங்குவேஜை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஐ எம் டயர்ட், ஐ கான்ட் வர்க். ஹீ இஸ் ஸோ டயர்ட். யூ மஸ்ட் டேக் சம் ரெஸ்ட், யூ லுக் டயர்ட். சோர்வாக இருக்கிறத எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு நம்ம டயர்ட் அப்படின்ற ஒரு வேர்ட் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா. பட் குட் இங்கிலீஷ் ஸ்பீக்கர்ஸ் இந்த டயர்ட்னஸ் அப்படின்ற ஃபீலிங்கை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு தே யூஸ் மல்டிபிள் வேர்ட்ஸ். இன்ஃபேக்ட் நம்மளுடைய லாங்குவேஜ் கொஞ்சம் ஸ்டைலிஷாக கொஞ்சம் போஷாக இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து எப்பயுமே இந்த ஐ எம் டயர்ட் அப்படின்ற ஒரு ஃப்ரேஸோடு நம்ம நிறுத்திக்கக்கூடாது. பிகாஸ் there is little subtle difference between the different phrases that we are going to see now. எந்த அளவுக்கு நம்ம டயர்டா இருக்கோம் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வேற வேற phrases மூலமா நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். சோ இந்த வீடியோல நம்ம we are just going to see 7 stylish phrases that we can use instead of I am tired. அது என்னன்னு quick-ஆ பாப்போம். First one, I am exhausted. ஸோ இனிமேல் நீங்கள் ஐ எம் டயர்ட் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஐ எம் எக்ஸாஸ்டட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். எக்ஸாஸ்ட் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம், அதாவது தீர்ந்து போயிடுது அப்படின்னு சொல்கிறது தான் எக்ஸாஸ்ட். எக்ஸாஸ்ட் ஆகிடுச்சு, ரிசோர்ஸஸ்னால் எக்ஸாஸ்ட் ஆகுது அப்படின்னா தீர்ந்து போகுது, பத்தாமல் போகுது. அப்போ என்னோட எனர்ஜி வந்து தீர்ந்து போயிடுச்சு அப்படின்றத வந்து நம்ம ஐ எம் எக்ஸாஸ்டட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஹவ் பீன் வர்க்கிங் ஆல் டே, I am exhausted. நான் நாள் பூரா ஒர்க் பண்ண, so now I am exhausted. Second example, you look exhausted, get some rest. இப்போ ஒருத்தர் பார்த்தா அவர் ரொம்ப டயர்டா இருக்காரு. ஸோ அவரு கிட்ட நம்ம சொல்லக்குள்ள யூ லுக் டயர்ட் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா யூ லுக் எக்ஸாஸ்டட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஐ எம் எக்ஸாஸ்டட் அப்படின்ற phrase நம்ம யூஸ் பண்ணலாம். Next phrase, I am drained. ட்ரெயின்ட் அப்படின்னா என்ன, ட்ரெயின் ஆகிறதுக்கான மீனிங் உங்களுக்கு தெரியும் இல்லையா. ட்ரெயின்னா வற்றி போகுது அப்படின்னு சொல்லும் இல்லையா, தண்ணி வந்து வற்றி போகுது. இப்போ என் உடம்புல இருக்கிற சக்தி எல்லாம் வற்றி போச்சு, எனர்ஜி டோட்டலா ட்ரெயின் ஆயிடுச்சு அப்படின்ற மீனிங் தான். ஸோ ஐ எம் டயர்ட் அப்படின்றதுக்கு பதிலாக ஐ எம் ட்ரெயின்ட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். எக்ஸாம்பிள், ஐ எம் கம்ப்ளீட்லி ட்ரெயின்ட், ஐ நீட் சம் ரெஸ்ட். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம், He felt drained by the end of the day. So, நம்ம யூஸ்வலாக நம்ம ஃபீல் பண்ணுவோம் இல்லையா, ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம உழைக்கிறோம் அப்படின்னா பை த எண்ட் ஆஃப் த டே வி ஃபீல் ட்ரெயின்ட். ஸோ ஐ எம் ட்ரெயின்ட். ஐ எம் டிராகிங், இதுவும் நம்ம யூஸ் பண்ணலாம். டிராகிங் அப்படின்னா என்னால் வேலை செய்ய முடியல, அதாவது ஃபஸ்ட்டு நான் வேகமாக வேலை செஞ்சுட்டு இருந்தேன் ஆனால் இப்போ நேரம் ஆக ஆக நான் டயர்டாயிட்டேன், என்னோட ஒர்க் வந்து ஸ்லோவாயிடுச்சு. ஸோ அதை சொல்றதுக்கு வந்து ஐ எம் டிராகிங் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், இட்ஸ் ஜஸ்ட் மார்னிங் பட் ஸ்டில் ஐ எம் டிராகிங். இப்போ சில பேர் வந்து நம்ம நைட்டு ஒழுங்காக தூங்கியிருக்க மாட்டோம், அடுத்த நாள் நம்ம ஒர்க் பண்ணக்குள்ள நம்ம சொல்லுவோம் இல்லையா கேஷுவலா, காலையில் தான் பார்க்குது, இருந்தாலும் காலையிலே வந்து எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு, டயர்டாக ஃபீல் பண்ணுறேன், அதனால அந்த அளவுக்கு ஒரு எனர்ஜியோட ஒர்க் பண்ண முடியல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து ஐ எம் டிராகிங் அப்படின்ற ஃப்ரேஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். செகண்ட் எக்ஸாம்பிள், ஹிஸ் இல்னஸ் கீப்ஸ் ஹிம் டிராகிங். இப்போ ஒருத்தர் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்காரு, ஸோ உடம்பு சரியில்லை அப்படின்னாலும் நமக்கு உடம்புல வந்து எனர்ஜி இருக்காது, ஸோ நம்ம வந்து ரொம்ப சோர்வாக இருக்கோம் இல்லையா. ஸோ அதுக்காக வந்து இந்த வேர்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம், ஹிஸ் இல்னஸ் கீப்ஸ் ஹிம் டிராகிங் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் ஃப்ரேஸ், ஐ எம் டாக் டயர்ட். டாக் டயர்ட் அப்படின்னா நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன், எக்ஸ்ட்ரீம் டயர்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லக்குள்ள ஐ எம் டாக் டயர்ட் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த ஃப்ரேஸ் யூஸ் பண்ணலாம். இந்த டாக் டயர்ட் அப்படின்ற ஃப்ரேஸ் எப்படி வந்தது, டயர்ட்னஸ்க்கும் டாக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா, இதுக்கு பின்னாடி ஒரு சின்ன ஸ்டோரி இருக்குது, அதை நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். அல்ஃப்ரட் த கிரேட் அப்படின்ற ஒரு ஆங்கிலோ சாக்சன் கிங், அவர் வந்து
he used to have a large number of kennels. Kennels அப்படின்னா டாக்ஸ் வச்சிருக்கிற அந்த கூண்டு இருக்கு இல்லையா ஷெல்டர். ஸோ அந்த கெனல்ஸ் வந்து அவர் நிறைய வச்சிருந்தாரு. ஸோ அவர் என்ன பண்ணுவாரா, அந்த கெனல்ஸை வந்து டெய்லி அவருடைய ரெண்டு சன்ஸ் கிட்ட கொடுத்து அனுப்புவாராம். வென் தே ஆர் கோயிங் ஃபார் ஹண்டிங் அதை கொடுத்து அனுப்பி, இதை வச்சு நீங்கள் வந்து யூ ஹாவ் டு கேட்ச் ஆஸ் மெனி நம்பர் ஆஃப் ஹவுண்ட்ஸ். ஹவுண்ட்ஸ் அப்படின்னா வேட்டை நாய்கள். ஸோ உங்களால் எவ்வளோ டாக்ஸ் வைல்டு டாக்ஸை வந்து கேப்சர் பண்ண முடியுமோ நீங்கள் கேப்சர் பண்ணணும். யார் வந்து அதிகமான ஹவுண்ட்ஸை வந்து பிடிக்கிறீங்களோ அவங்க வந்து அன்னைக்கு ஈவினிங் என்னுடைய ரைட் ஹேண்ட் சைடில் உட்காந்து டின்னர் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி அவர் காம்படிஷன் மாதிரி வைப்பாராம். ஸோ பை த எண்ட் ஆஃப் த டே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹவுண்ட்ஸை அவங்க சேஸ் பண்ணி பிடிக்கக்குள்ள பை த எண்ட் ஆஃப் த டே அவங்க ரொம்ப டயர்ட் ஆகிடுவாங்க, எக்ஸ்ட்ரீம் டயர்ட் ஆகிடுவாங்க. ஸோ அதுலேருந்து தான் இந்த ஃப்ரேஸ் வந்து வந்துச்சு. ஸோ டாக் டயர்ட் அப்படின்ற ஃப்ரேஸ் வந்துச்சு. இப்போ நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன் அப்படின்னா நீங்கள் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள், ஓ காட் ஐ எம் டாக் டயர்ட். ஸோ இது வந்து கொஞ்சம் ஸ்டைலிஷாக இல்லை, டாக் டயர்ட் அப்படின்னா. ஓகே நெக்ஸ்ட் சென்டென்ஸ், 12 hours of work made the workers dog tired. But 12 hours of work பண்ணாங்க, இப்போ ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க, எக்ஸ்ட்ரீம் டயர்ட் ஆயிட்டாங்க அப்படின்னா டாக் டயர்ட் அப்படின்னு. நெக்ஸ்ட் ஃப்ரேஸ், ஐ எம் வார்ன் அவுட். வார்ன் அவுட் அப்படின்னா அதுக்கான எக்ஸாக்ட் மீனிங் தேய்ந்து போகிறது இல்லை தேய்மானத்துக்கு உள்ளாவது, இதுதான் வந்து வார்ன் அவுட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ மை ஷர்ட் இஸ் வார்ன் அவுட் அப்படின்னா என்னோட சட்டை வந்து கிழிஞ்சு போச்சு, அதாவது யூஸ் பண்ணி கிழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது வந்து வார்ன் அவுட். ஐ எம் வார்ன் அவுட் அதை வந்து இந்த டயர்ட்னஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ ஐ எம் வார்ன் அவுட் அப்படின்னு சொல்கிறோன்னா நான் வந்து ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன். லைக் எப்படி வந்து ஒரு மெஷின் வந்து ரொம்ப ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தது அப்படின்னா அது வந்து வார்ன் அவுட் ஆகிடும், தேய்மானத்துக்குள்ளாகி அதோட ஃபங்க்ஷன் வந்து குறைஞ்சிரும். அதே மாதிரி என்னோட ஃபங்க்ஷன்னா இப்போ குறையுது, ஐ எம் டயர்ட் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ எம் வார்ன் அவுட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ டிட் ஆல் த ஒர்க் மை செல்ஃப், ஐ எம் வார்ன் அவுட். எல்லா வேலையும் நானே பார்த்தேன், ஸோ எனக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லக்குள்ள ஐ எம் கம்ப்ளீட்லி வார்ன் அவுட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். த ஸ்டூடெண்ட்ஸ் வேர் ஸ்டடிங் ஹார்ட், தே ஆர் வார்ன் அவுட். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தாங்க, எக்ஸாம்க்கு ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தாங்க, பை த எண்ட் ஆஃப் த எக்ஸாம்ஸ் தே வில் பி வார்ன் அவுட். ஸோ அதுதான் வார்ன் அவுட் அப்படின்னா எக்ஸ்ட்ரீம்லி டயர்ட். இந்த ஃப்ரேஸும் நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த ஃப்ரேஸ் பாருங்க, இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஸ்டைலிஷாக இருக்கும். ஐ எம் டயர்ட் டு த போன். ஐயோ என்ன சொல்ல பண்ணாதீங்க, ஐ எம் டயர்ட் டு த போன் அப்படின்னு சொல்லுவோம். டயர்ட் டு த போன்னா அதை நீங்கள் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் த மீனிங். டயர்ட் டு த போன்னா ரொம்ப டயர்டாக இருக்கேன், அந்த இன்டென்சிட்டியை காட்டுறதுக்கு, ரொம்ப இன்டென்சிவாக அந்த டயர்ட்னஸ் இருக்கு அப்படின்னா ஐ எம் டயர்ட் டு த போன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். லைக் என்னோட அதுக்கு அதோட லிட்ரல் டிரான்ஸ்லேஷன் எப்படி வரும்னா என்னோட ஒரு ஒரு போனும் வந்து டயர்ட் ஆயிடுச்சு அப்படின்றது தான். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்க, டோன்ட் டிஸ்டர்ப் மீ, ஐ எம் டயர்ட் டு த போன். ஸோ இதுக்கு மேலே என்னால் சுத்தமாக முடியாது, ஸோ ஐ எம் டயர்ட் டு த போன் அப்படின்னக்குள்ள இது யூஸ் பண்ணும். த சோல்ஜர் வாஸ் டயர்ட் டு த போன் ஆஃப்டர் த டேஸ் பேட்டில். ஸோ ஒரு பேட்டில் ஃபீல்டில் இருக்கிற சோல்ஜர் வந்து பை த எண்ட் ஆஃப் த டே எப்படி இருப்பார், ஒரு ஒரு போனும் அவருக்கு வந்து டயர்ட் ஆகிருக்கும் இல்லையா, ஹி வில் ஃபீல் த இன்டென்சிவ் டயர்ட்னஸ். ஸோ டயர்ட் டு த போன் அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். த லாஸ்ட் ஃப்ரேஸ், ஐ எம் டெட் ஆன் மை ஃபீட் அப்படின்னா ஆல்மோஸ்ட் நியர் த பாயிண்ட் ஆஃப் கொலாப்ஸ். இப்போது தமிழில் சொல்லுவோம் இல்லையா, என்னால் இதுக்கு மேலே நிற்க கூட முடியலப்பா, அவ்வளோ டயர்டாக இருக்குது, அப்படியே விட்டால் நான் விழுந்துருவேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை வந்து இங்கிலீஷில் சொல்கிறது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஐ எம் டெட் ஆன் மை ஃபீட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ கான்ட் ஒர்க் எனிமோர், ஐ எம் ஆல்ரெடி டெட் ஆன் மை ஃபீட். இப்போ நீங்கள் ரொம்ப டயர்டாக இருக்கீங்க, உங்களை வந்து மேற்கொண்டு வேலை செய்ய சொல்கிறாங்க, இன்னும் கொஞ்சம் தான் செய்யலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா சொல்கிறாங்கன்னா நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஐயோ இதுக்கு மேலே நானாக நினச்சா கூட முடியாது, என் கால் வந்து நான் விழுந்துருவோம் போல இருக்கு விட்டா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். செகண்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம், த ட்ராவலர்ஸ் வேர் கம்ப்ளீட்லி டெட் ஆன் தர் ஃபீட். ஸோ ரொம்ப தூரம் பயணம் பண்ணுறவங்க ஒரு ஸ்டேஜில் வந்து அந்த பில்கிரிம்ஸ்னால் போவாங்க இல்லையா, அவங்கனா வந்து ஒரு ஸ்டேஜில் என்னால் சுத்தமாக நடக்க முடியாது அப்படின்னு ரெஸ்ட் எடுப்பாங்க இல்லையா. ஸோ அந்த டைமில் இந்த ஃபேஸ் வந்து யூஸ் பண்ணலாம்.
the travelers were completely dead on their feet அப்படினு சொல்லி சொல்லலாம் சோ இன்னைக்கு நம்ம வந்து I am tired அப்படின்றத வந்து எப்படி வந்து வேற வேற phrases மூலமா இன்னும் கொஞ்சம் ஸ்டைலிஷா சொல்லலாம் அப்படினு சொல்லி பார்த்தோம் சோ அது என்னன்னா திரும்ப ஒரு வாட்டி பாத்துருவோம் சோ ஒரு ஒரு phrasesம் பாப்போம் I am exhausted இத சொல்லலாம் I am drained அப்படினு சொல்லி சொல்லலாம் I am dragging I am dog tired ரொம்ப டயர்டா இருக்கேன் அப்படினா I am dog tired அப்படினு சொல்லலாம் I am worn out I am tired to the bone I am dead on my feet so இந்த 7 phrases வந்து உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படி நினைக்கிறேன் சோ நம்மளுடைய ডেইলি ল্যাঙ্গুয়েজல இனிமே டயர்ட் அப்படின்னு சொல்லாதீங்க அதுக்கு பதிலாக இந்த ஃப்ரேசஸ் வந்து இன்க்ளூட் பண்ணி பேச ஆரம்பிங்க ப்ராக்டிஸ் தான் இஃப் யூ ப்ராக்டிஸ் யூ கேன் அச்சீவ் இட் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் யுவர் கமெண்ட்ஸ் ஆர் மோஸ்ட் வெல்கம் ஸோ இந்த வீடியோ பற்றின உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற மற்ற வீடியோஸ் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா அதையும் நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவோட லிங்கை ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பை